மணிப்பூர் சம்பவத்துக்கு ஒரிஜினல் அக்யூஸ்ட் யாரு? அதான் இப்ப அவங்க ஒரு அக்யூஸ்ட புடிச்சிருக்காங்க, அதாவது அந்த 500 பேர்ல கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி அந்த ஒருத்தனை கொண்டாந்து போட்டு இன்னொருத்தனையும் கூட புடிச்சிட்டாங்களாம். அந்த பெருமையா வேற போட்டோவை ரிலீஸ் பண்ணி பாத்தீங்களா, அந்த ஒரிஜினல் அக்யூஸ்ட நாங்க புடிச்சிட்டோம். 500 பேருமே அக்யூஸ்டு தான்டா. அந்த 500 பேர்ல வந்து அந்த ஒருத்தனை மட்டும் இந்த சிட்டிசன்ல ஒரு அஜித் மாதிரியா, நான் தனியா இல்ல, 600 பேரோட உசுறு அந்த மாதிரி அவனை ஒட்டு, அந்த கேங் லீடர் அவன் தானா? அவன் மூஞ்சியை பார்த்தா செருப்பு திருற மாதிரி இருக்குடா, சத்தியமாக சொல்ல செருப்பு திருற மாதிரி இருக்கு. இப்போ எல்லாருக்குமே டவுட் இதில், இந்த ஒரிஜினல் அக்யூஸ்ட் உண்மையிலே யாரு? இல்லை எல்லாருக்கும் இருக்கும்ல அந்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கும்ல, இது அத்தனைக்கும் அதை ஊர்வலமாக கூட்டி போனது, அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போனது, அதுக்கப்புறம் அவங்க அந்த பொண்ணை வந்து என்னென்ன பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இது அத்தனைக்கும் காரணம் யாரு? இது அத்தனைக்கும் காரணம் மேல ஒருத்த உட்காந்துருப்பான்ல, மேல ஒருத்தனா நான் ஆண்டவனை சொன்னேன், அத்தனையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலும் அந்த ஆண்டவன் நடக்க விட்டு, இது அத்தனையும் தூண்டி விட்டு, இது அத்தனையும் கொழுந்து விட்டு எரிய விட்டு, அந்த ஆண்டவன் இருக்க இல்லையா, அந்த ஆண்ட மேலே இருக்கிறவன் கடைசியாக ஒருத்த உட்காந்துருப்பான. இது அத்தனைக்கும் மூல காரணமே அவன் தான், ஆக்சுவலி அவன் தான் அக்யூஸ்டு. ஆண்டவன், ஆண்டவன் நம்ம ஆண்டவன், நம்மளை ஆண்டவன் ஆள்றவன், அதாவது எல்லா பரம்பொருள் அவர் தானே, அந்த ஆண்டவர் தான் சொல்கிறேன், இவர் அவர் தான் முதல் அக்யூஸ்டு, வேறு யாரும் கிடையாது. இது அத்தனையும் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆறாம் முறை உட்காந்து அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அந்த ஆண்டவன் தான் ஃபஸ்ட் அக்யூஸ்டு. இல்லை இதை வந்து நீங்கள் எதுவும் வேறு மீனிங்கில் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, யார் அந்த ஆண்டவன், எந்த ஆண்டவன், ஒருவேளை அந்த ஆண்டவன் வந்து வருத்தத்தில் இருக்கும்போது என்னென்ன வளர்ப்பார் அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் யாரும் வந்து டிஸ்கஸே பண்ணக்கூடாது, சரியா? இல்லை இது ஆக்சுவலி அந்த ஆண்டவர் மட்டும் இல்லை, அந்த ஆண்டவருக்கு கீழே வேலை பார்க்குற அந்த ஆண்டவரோட மூளையாகவும் ஆண்டவரோட இந்த அக்குலாகவும் இருக்கிறவங்க எல்லாருமே இதில் வந்து அரெஸ்ட்டு தான் பண்ணணும், நியாயமாக அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணணும். பட் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. அவங்கள என்ன சொல்லி அரெஸ்ட் பண்ண முடியும்? கையில் அதனால் கிடச்சவன் எவனாச்சும் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அவன்கிட்ட போய் திணித்து அவனை வந்து காலி பண்ணிடலாம், மரண தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். நியாயமாக அந்த மரண தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது இவங்களுக்கு கிடையாது, அதுக்குன்னு தனியாக இருக்கும். அவங்களெல்லாம் வந்து உங்களால் பிடிக்கவே முடியாது, அதாவது அவங்க தூணிலும் இருப்பாங்க துரும்பிலும் இருப்பாங்கன்ற மாதிரி அவங்கள வந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அவங்க நினச்சா என்ன வேணாலும் எது வேணாலும் செய்யலாம், அதுதான் அந்த அல்டிமேட் பவர் மாங்க இல்லைங்களா, அந்த அல்டிமேட் பவர் அங்கே தான் இருக்கு.